சாங்ஸ் அந்த இந்த மாதிரி கலந்துலாம். ஹலோ ஹலோ, நான் ஆண்டின் அப்பா பேசுகிறேன்ப்பா. ஆண்டி நீ அங்கே வரான்னு சொன்னா வந்தானாப்பா? இல்லை அங்கிள், அவன் இங்கே வரலையே. என்னப்பா சொல்கிறா, அவங்க வரலையா? அவன் இல்லை இல்லை, இங்கே வரல அங்கிள். நான் அவனை பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஆடா எப்படி இருக்க? நல்லா நல்லா தான் இருக்கேன், நீ தான் அலே மாறிட்டேன். ஆமாம், என்ன விஷயம், திடீர்னு வந்திருக்க? இன்றைக்கி என்ன டேட் தெரியுமா? December 6. நம்ம ஃப்ரெண்ட் ஆண்டனி தொலைஞ்சி போய் தூரம் 3 மாதம் ஆகுது. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அவனை கடைசியாக ஆகஸ்ட்டில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும்போது பார்த்தது. ஆமாம், நானும் அவனை அப்போ தான் கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் நீ அவனை பார்க்கவே இல்லை? இல்லைடா, பார்க்கலையே. ஆனால் அவன் கடைசியாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்கள் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். என்கிட்டயும் அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் அவன் என் வீட்டுக்கு வரவே இல்லை. ஏன் போய் சொல்ல? எனக்கு வேறு வழி தெரியல. அன்றைக்கி அவன் எங்கே போனான்னு கூட எனக்கு தெரியாது. சொன்னால் என்ன தான் எல்லாம் சந்தேகப்படுவாங்க. வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நடந்ததை மறைச்சிட்டேன். அன்றைக்கி என்ன இருந்து சொல்லு.
நிஜமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே நிஜமாக இருந்தாலும் யாரும் நம்ப போகிறதில்லை. சரி, நம்மனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவன் தொடர்ந்து அவனுக்கு கவலையே இல்லையா? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிக்கவே மாட்டியா? அவன் போயிட்டான், அதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவன் நம்ம ஃப்ரெண்டு, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம தான் கண்டு. இதான் அன்றைக்கி நைட்டு வந்த கனவன் என்கிட்ட சொன்னான். இதெல்லாம் ஏன் கனவுன்னு சொல்கிற? ஏன்னா இதுமாரி ஏறி நிறைய கனவு வந்திருக்கு. இதெல்லாம் நடக்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்ல, அதை நம்ம கண்டுபிடிப்போம். சரி, நீ சொல்கிறபடியே பார்த்தாலும் ஃபஸ்ட் திங் அவன் வீட்டில் போர்ட்டல் ஃபார்ம் ஆனதாக சொன்னது. இது வரைக்கும் ஜாக்ஸ் கடன்ற ஒரு சயின்டிஸ்ட்டு சன்னோட மேக்னட்டோஸ்பியரும் எர்த்தோட மேக்னட்டோஸ்பியரும் மீட் பண்ணுற பாயிண்டில் போர்ட்டல் ஃபார்ம் ஆனதாக சொன்னார். ஆனால் எர்த்துக்குள்ளது வரைக்கும் எந்த போர்ட்டலும் ஃபார்ம் ஆனதில்லை. சரி, அது இருக்கட்டும். அது வழியாக அவன் வேறு ஏதோ இடத்துக்கு போனான்னு சொன்னியே, அது எந்த இடம்? ஆ, அது வந்து ஒரு ரெட் கலர் பிளானட் மாதிரி இருந்துச்சுன்னா, ஆனால் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தகுதியான பிளானட்டுன்னா. ரெட் கலரில் ஒருவேளை மார்ஸாக இருக்குமோ? மார்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வரைக்கும் ஹியூமன் லைஃப் அங்கே பாசிபிள் இல்லை. ஒருவேளை அந்த போர்ட்டல் வழியாக ட்ராவல் பண்ணி அவன் ஃபியூச்சருக்கு போயிருப்பானோ? ட்ராவல்சபிள் வார்ம் ஹோல். அப்படின்னா வார்ம் ஹோல் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைமை பெண்ட் பண்ணி ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணும். ட்ராவல்சபிள் வார்ம் ஹோல் மூலிமா நம்ம டைமோட ஃப்ரண்ட்டுக்கும் போக முடியும், பேக்குக்கும் வர முடியும். ஆனால் வார்ம் ஹோல்லாம் நேச்சுரலி அன்ஸ்டேபிள், அது ஓப்பனாகி க்ளோஸ் ஆகிடும். அதை ஸ்டேபிள்லாம் பண்ண முடியாதா? ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. நெகட்டிவ் மாஸ் இருக்க ஒரு பொருளால் ஸ்டேபிள் பண்ண முடியும். அவன் எப்படி இங்கே திரும்பி வந்தான்னு சொன்ன? அவன் ஏதோ ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன் அதுதான் அந்த பாட்டிக்கலாம். அவனால் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும்னா அவன் ஏன் இங்கே திரும்பி வரவே இல்லை? அவன் இங்கே திரும்பி வராததுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, அவனுக்கு இங்கே திரும்பி வர விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை, அவன் திரும்பி வர முடியாமல் இருக்கலாம். நமக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரில, அந்த போர்ட்டல் இடத்துல எப்படி ஃபஸ்ட் டைம் ஃபார்ம் ஆகிருக்கும்? யோசிப்போம். சாப்பிட போலாமா? டைம் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அவன் வீட்டில் போர்ட்டல் ஃபார்ம் ஆனதாக சொன்ன டைமில் தான் பக்கத்தில் இருந்த ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அதேமாரி அப்போ நடந்த எர்த்குவேக்கு எங்கள் ஏரியாவில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்த ஸ்பேஸ் அனாமலி ரிலேட்டட் நியூஸ் பார்த்தா தான் நமக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ அந்த காஸ்மிக் ரேடியேஷன் தான் ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணியிருக்கு, அதனால தான் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட அசம்ஷன் படி ஸ்பேஸில் சம் பாயிண்ட்லேருந்து அன்னோன் ரேடியேஷன் வருது. அது ரெண்டு வெவ்வேறு இடத்த மட்டும் இல்லாமல் வெவ்வேறு டைமை கனெக்ட் பண்ணுது. நம்மளோட கேஸில் எர்த்தும் மார்ஸும். அப்போது எர்த்தில் அந்த போர்ட்டல் எப்போ திரும்பி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அவனை திரும்பி கொண்டு வர முடியுமா? முடியும், பட் அதை ஸ்டேபிள் பண்ண தான் நம்மகிட்ட அந்த பார்ட்டியில் இல்லையே. அவன் கடைசியாக எங்கே தொலைஞ்சு போனான்? அவன் காணா போனப்ப பக்கத்தில் இருந்த யாரும் பார்க்கலையா?
இல்லை, இந்த பக்கம் யாரும் அதிகமாக போக மாட்டாங்க, ஏன்னா இது டெம்பரவரியாக போட்ட வழி தான். ஸோ யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல தான் காணாம போனோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். திரும்பி வர முடியாது, காரணம் அவன் கையில் அந்த கல் இல்லாமல் இருந்திருக்கான். அவன் கடைசியாக இங்கே தானே தொலைஞ்சு போனான். ஸோ மேபி அந்த கல் இங்கே மிஸ் ஆயிருக்கும். உங்ககிட்ட ரேடியேஷன் டிடெக்ஷன் சென்சார் இருக்கா? என்ன பண்ண போகிறோம்? அவன் சொன்னபடி பார்த்தா அந்த கல் வந்து ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் எங்கேருந்து வந்துன்னு கண்டுபிடிச்சா அந்த கல் எங்கேருந்து என்ன இது வந்து செப்டம்பர் 5 அன்றைக்கு நைட்டு வந்த நியூஸ். அதாவது அவன் வீட்டில் ஃபஸ்ட் டைம் போர்ட்டல் ஃபார்ம் ஆனதாக சொன்ன டைமில் வந்த நியூஸ். அப்புறம் இது வந்து செப்டம்பர் 6 அன்றைக்கி வந்த நியூஸ், அதாவது அவன் காணாமல் போன அன்றைக்கி வந்த நியூஸ். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் அக்கறான ஏரியாவுடைய சேட்டலைட் இமேஜஸ். இந்த இமேஜஸ்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய சென்டர் பாயிண்ட்டில் தான் வந்து போர்ட்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் இந்த போர்ட்டல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாத்தில் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. அதேமாரி ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ஈவினிங் 4:30 தான் வந்து அடுத்த போர்ட்டல் ஃபார்ம் ஆகுது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இன்றைக்கி ஈவினிங் போர்ட்டல் ஃபார்ம் ஆக போகுது. என்னோட கால்குலேஷன் படி இங்கே தான் இருக்கணும்.
எதுவும் நடக்க மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது? அவன் என்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டான்.